வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்று நாம் பார்க்கப்போவது சர்க்கரை நோயினால் இளைத்த உடலை தேற்ற இயற்கை சத்து மாவு செய்யும் முறையை பார்ப்போம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். சிலருக்கு சர்க்கரை நோயினால் உடல் மெலிந்து கொண்டே போகும். என்னதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் உடல் தேராது. அவர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு திரிபலா என்பது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்றும் கலந்த சூரணமாகும். திரிபலா சூரணம் ஒரு கிலோ அளவில் பாத்திரத்தில் எடுத்து அதில் 5 லிட்டர் தண்ணீர் ஊற்றி கஷாயம் செய்யவும். தண்ணீர் பாதியாக சுண்டி வரும் சமயத்தில் கஷாயத்தை இறக்கி ஆறவிட வேண்டும். இத்துடன் சுத்தம் செய்த கொள்ளு 100 கிராம், கோதுமை 100 கிராம், பச்சைப்பயறு 100 கிராம், முழு உளுத்தம் பருப்பு 100 கிராம், கொண்டக்கடலை 100 கிராம், கருப்பு எள்ளு 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், காராமணி 100 கிராம், முழுத்துவரை 100 கிராம். இவைகளை ஒன்று கலந்து ஆரிய திரிபலா கஷாயத்துடன் சேர்த்து ஓர் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். மறுநாள் காலையில் வெயிலில் நன்கு காய வைத்து மிஷினில் கொடுத்து அரைத்து வைத்து கொண்டு, இத்துடன் 100 கிராம் கருஞ்சீரகம், 100 கிராம் பாதாம் பிசின். பாதாம் பிசினை நன்றாக தட்டி மிக்சியில் போட்டு பவுடர் செய்து வைத்து கொள்ளவும். கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்து வைத்து அதையும் மிக்சியில் பவுடர் செய்து வைத்து இந்த பாதாம் பிசின் கருஞ்சீரகம் பவுடரை அந்த கஞ்சி மாவுடன் கலந்து வைத்ததில் 50 கிராம் மாவை தண்ணீரில் கரைத்து காய்ச்சி கஞ்சியாகவோ அல்லது களியாகவோ செய்து சாப்பிடலாம். இதனால் சர்க்கரையினால் இளைத்த உடல் செழித்து வளரும். இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.